இன்றைக்கி வந்து எங்கடா வெளியே அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹேர் கட் பண்ணணும். ரொம்ப நாளாக ஹேர் கட் பண்ணல, கிட்டத்தட்ட இந்த லாக்டவுனில் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆச்சு. எகைன் வந்து டெய்லியும் வீட்டில் திட்டு விழுந்துட்டுருக்குது, ஹேர் கட் பண்ணுறா ஹேர் கட் பண்ணுறா அப்படின்ட்டு. இன்றைக்கி போய் ஹேர் கட் பண்ணிடுவேன், போய்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறவங்களாக. கடை ஓப்பன்ல இருக்குன்னு கூட தெரியல, நேற்று சண்டே கண்டிப்பாக லீவு. இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா முதல் வேலை போய் ஹேர் கட் பண்ணணும். எகைன் வந்து எஸ்டர்டே ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எகைன் வந்து ஒரு ப்ரோ வந்து நேற்று வீடியோ கால் பண்ணியிருந்தாரு. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்ருக்காங்க, தேங்க்ஸ் ஃபார் யூடியூப். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா யூடியூப் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து கிடைப்பாங்க, ரொம்ப 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 நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதே எங்கள் அப்பா இவ்வளோ கூட்டமாடா சாமி, இவ்வளோ கூட்டமாக இருக்கு. பார்த்துட்டு இருக்கிறது வந்து நண்பர்கள் சலூன் அப்படின்ட்டு எங்கள் ஊரில் ஒரு கடை இருக்குது. இங்கே அதோடய ஓனர் பார்த்தீங்கன்னா அரசன் அண்ணா. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப்பு, எப்போ போனாலே வந்து வெயிட் பண்ணப்பா வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஹேர் கட் பண்ணி விட்டுருவார். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஹேர் கட் பண்ணுறது. இங்கே
ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்தேன் ஹேர் கட் பண்ணேன். ஸோ அதனால் அப்படியே கடையை கட்டிடலாம் அப்படின்ட்டு தான் கட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அடுத்தது வீட்டுக்கு போயிட்டு முதல்ல எங்கள் அம்மாட்ட காட்டோன்னே எங்கள் அம்மா தான் ஒரு வாரமாக கேட்டுகிட்டு இருந்தாங்க எப்படா கட்ட போகிறேன் எப்படா கட்ட போகிறேன்ட்டு. சரி, அவங்களுக்கு பார்த்துட்டு அடுத்து ஒரு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு போப்போ அப்டேட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த முடிவெட்டு முடிவெட்டுன்னு ஒரு வாரமாக பிரச்சனை பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ முடி வெட்டியாச்சு, இப்போ வீட்டில் கேட்கலாம். ஆ, உங்களுக்கு ஓகேவா? ஆ, ஓகே. ஆ, ஓகேவா? ஓகே. எப்போ இதை பார்த்தா நீட்டாக இருக்குது. ஆமாம், போ யோசிச்சு பாரு. சின்ன பையனா சின்ன பையன் மாதிரி. ஸோ ஓகே, எஸ் வீட்டில் வந்து இப்போ ஹாப்பி ஆகிட்டாங்க. இன்னொரு ரெண்டு மூணு திங்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் திங்ஸ் சொல்கிறேன். நம்ம சேனல் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இதெல்லாம் சப்போர்ட்டு உங்களால் தான் வந்தது. ஸோ கீப் சப்போர்ட்டிங், கண்டிப்பாக நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகணும். க்ரோத் ஆனதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் ஹேப் பண்ணுறதுன்னு இருக்கேன். இப்போ வந்து இந்த லாக்டவுன் பிரச்சனை வந்து எப்போது நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்ஸில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம், கூடி சீக்கிரம் நாமளும் நம்ம ரைடு வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாங்கலான்ட்டுருக்கிறத வந்து ரைனாக்ஸில் வந்து ஒரு சேடல் பேக் வாங்கலான்ட்டுருக்கேன், போக போக அப்டேட் பண்ணுறேன். ஸோ எகைன் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதை இப்போ காட்டுற பாருங்கள். ஸோ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த க்ரே கலரில் ஒரு பூ பூ டிசைன் போட்ட மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ இது பதிய ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி வரும் உள்ள சென்டரில், இந்த கலர் தான் கரெக்டாக வந்து இந்த க்ரீன் கலர் இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இதை வந்து கூடி சீக்கிரம் கட் பண்ணி நம்ம ஸ்டுடியோவில் வந்து போட்டுடலாம். பண்ணுறதெல்லாம் வந்து அந்த ஸ்பெஷல் வீடியோவில் போகிறேன், இந்த 2K ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவில் போகிறேன். ஸோ நீங்கள் அதில் போய் மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து யூடியூப்லேருந்து வந்திருக்கு, யுவர் சேனல் ஏபிகே விலாக்ஸ் ஹேஸ் பாஸ்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் அவர்ஸ் இன் லாஸ்ட் 12 மந்த். ஸோ இதை வந்து ஆட்சன்ஸில் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்போ சொல்லியிருக்காங்க. சேனல் பாருங்கள், கிட்டத்தட்ட ஸோ ஜஸ்ட் நவ் வந்து 1936 வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்குது. ஸோ குடி சீக்கிரம் வந்து 2K ரீச் ஆக போகுது. ரீச் ஆனோடனே வந்து நம்ம இந்த ரூமை ஃபுல்லாக வந்து ஸ்டுடியோவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு குடி சீக்கிரம் வரும். எகைன் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ஸ் போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மானிட்டைசேஷன், ஸோ மானிட்டைசேஷன் வந்து சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு இது பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து டன் ஆயிடுச்சு. எகைன் வந்து ஆட்சன்ஸ் டன் ஆயிடுச்சு. நம்ம சேனல் வந்து கெட் ரிவ்யூ வந்து இன் ப்ராசஸில் இருக்குது, கூடிய சீக்கிரம் வந்துடும். ஐ எம் வெயிட் ஃபார் தட். அந்த மெயிலுக்கு கண்டிப்பாக மெயில் வந்தோடனே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். கமெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இவர் நிறைய கேட்டிருக்காரு, மார்க் மினி எஸ்கே வந்து ப்ரோ வந்து டயரை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள்ட்டு ஏகப்பட்ட கேட்டிருக்காரு. நான் வந்து ப்ரீஃபாக எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஓ, நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் நிறைய கேட்குறாங்க, அதனால் கம்மிங் சண்டே வந்து யூடியூப்பில் லைவ் வரலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்குது. இப்போ தான் திடீர்னு தோணுச்சு. ஸோ டைரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு. கம்மிங் சண்டே, கம்மிங் சண்டே மீன்ஸ் எப்போ வருது? சண்டே 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 ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே செகண்ட், அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சண்டே வைக்கலாமா? எப்போ வைக்கலாம்? ஓகே, சாட்டர்டே நைட்டு என்ன ஷிஃப்ட் வரும்? ஃபஸ்ட் ஷிஃப்டா இல்லை செகண்ட் ஷிஃப்ட்டு? நைட்டு தான் வருவேன். ஓகே, கம்மிங் சண்டே வந்து செகண்டு வந்து நம்ம வந்து யூடியூப்பில் லைவ் வைக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுற எப்போன்ட்டு யூடியூப்பில் வந்து லைவு கரெக்டாக வந்து சண்டே காலையில் 10 மணிக்கு லைவ் வரப்போகிறேன். ஸோ என்ன அப்படியே, ஸோ எங்கடாது, ஸோ யூடியூப்பில் சண்டே காலையில் 10 மணிக்கு லைவ் வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. உங்களுக்கு வந்து போஸ்ட் போடுறேன் இடையில, கம்யூனிட்டி டேபில் வந்து போஸ்ட் போடுறேன், இல்லை இன்ஸ்டாகிராம் எஃபி வாட்ஸ்அப் மூணுத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன போஸ்ட் ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைவ் வந்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அப்புறம் நீங்கள் வீடியோஸ் இன்னும் வேறு என்ன மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே கேஸ், பார்ப்போம், பாய். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஹேர் கட் பண்ணது,
அப்புறம் எகைன் சின்ன சின்ன அப்டேட் பண்ணது மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்காது. சும்மா இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்ட்டு போடலான்னு மட்டும்தான் போட்டேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாக்டவுன் முடிய போது, லாக்டவுன் முடிஞ்ச உடனே ரைட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், பை பை, டாடா பை பை அண்ட் டேக் கேர். ஸோ வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை.